நற்பவி யோகி ராம் சுரத்குமார். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். காசு பணம் துட்டு இதுலதான் நம்ம மக்களோட ஒட்டுமொத்த ஃபோக்கஸ் இருக்கு. வேற வழி இல்லை. இன்னைக்கு பொருளாதாரம் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அதனால தவறு ஒன்றும் இல்லை. நம்ம வந்து ஒரு விஷயம் என்னன்னா, நம்மள மற்றவங்கள ஏமாத்தக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, நம்ம உழைப்புக்கேற்ற ஊதியம் வரணும் அப்படிங்கிறத ஒரு மனசுல வச்சுங்க. ஏன்னா நம்ம எண்ணம் சொல் செயல் எப்படி நேரடியா இருக்கு, ஒரே நேர்கோட்டில் இருந்தா நம்ம வாழ்க்கை சிறப்பா படிப்படியா தான் மேல வரும். அதனால நீங்க ஒன்றும் யோசிக்க வேண்டாம். அதற்கு இன்னைக்கு சொல்ல போற இந்த ஒரு வேர், இது எல்லா இடங்கள்லயுமே கிடைக்கும். இது வரைக்கும் நம்ம சொல்லாத ஒரு விஷயம் என்னன்னா, இது கீழாநெல்லி வேர். கீழாநெல்லிங்கிறது உங்களுக்கு நிறைய தெரிஞ்ச விஷயம், இல்லைன்னா கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. காமாலைக்கெல்லாம், மஞ்சள் காமாலைக்கெல்லாம் குடிக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய மூலிகை அந்த கீழாநெல்லி செடி. வேர் வந்து மேலாக தான் இருக்கும். இது வந்து எடுக்க வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை. அப்போ முன்னாடியே ஒரு நாள் பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி இந்த செடியை பார்த்து வச்சுட்டு அந்த செடிக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு தண்ணி ஊற்றி அந்த செடிக்கிட்ட பேசுங்க. ஏன்னா அந்த செடி தான் நமக்கு ஆதாரமாக கொண்டு வர போகிறோம், அப்போ அதை எடுக்க போகிறோம், அது ஒரு உயிர் தானே. அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு பிரார்த்தனையோடு இருங்க. பிரார்த்தனை பண்ணிட்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில 6-7 சுக்கரை ஹோரையில் அதுக்கு மேலே கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் போட்டு பத்தி, ஒரு கற்பூரம் பொருத்தி வச்சு மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு, எனக்கு நீ வர நேரம் எனக்கு நிறைய பணம் வரணும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தோட அந்த வேரை எடுத்து வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு, அந்த வேரை மட்டும் அருகாம எடுத்துட்டு வந்து அதை வந்து கட் பண்ணி அந்த வேர்ல மஞ்சள் குங்குமம் தடவி அவங்க பர்ஸ்ல அப்பவே அந்த சுக்கரை ஹோரையிலேயே வச்சுக்குங்க. பர்ஸ்ல, வேலட்ல பணம் வைக்கிற நிறைய கிடைச்சதுன்னா பணம் வைக்கிற இடத்துல எல்லாம் வைங்க. நிறைய செடி கிடைச்சதுன்னா செடியை அப்படியே வேரோட கட்டி அந்த நிழல்ல வச்சுட்டு அது அதுக்கு கொட்டு உதர்னீங்கன்னா அந்த விலையெல்லாம் கொட்டி போயிடும். அதன் பிறகு கூட அது ஒரு ஒரு கட்டா கட்டி கூட நம்ம பணம் நிறைய பணம் வைக்கிறவங்க எல்லாம் வைக்கலாம். நிச்சயமா அந்த இடத்துல ஒரு பண வரவுல ஒரு மாற்றம் கொடுக்கும். ஏன்னா இது பணத்தை ஈர்க்கிற ஒரு செடியா பாக்குறாங்க கிராமப்புறங்கள்ல. நிறைய இன்னைக்கும் நிறைய பேர் வந்து பானையில போச்சு இந்த வேர்களை போட்டு பணம் வைப்பாங்க. இது வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு செடி. வீட்டுக்கிட்ட வளர்த்தனா இது நிறைய வளர்ந்துடும். இது வந்து நமக்கு மெயின்டைன் பண்ண முடியாது, ரொம்ப மென்மையான செடி இது. அதனால நீங்க வேரை மட்டும் உங்க பர்ஸ்ல வச்சுக்கோங்க, நிச்சயமா பணவரவு அதிகமாகும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி.